ஸ்ரீமன் மத்வாச்சாரியா ஸ்ரீமுஷ்ணத்தில் ஸ்தாபித்த தண்ட தீர்த்தம். ஸ்ரீமன் மத்வாச்சாரியா ஸ்ரீமுஷ்ணத்திற்கு விஜயம் செய்து நித்திய புஷ்கரணியில் நீராடி அஸ்வத்த நாராயணரை தொழுது வலம் வந்து ஸ்ரீ அம்புஜவல்லி தாயா ஸ்ரீ பூவராக சுவாமியை தரிசித்து சம்ஸ்தான பூஜைகளை செய்தார். அடுத்த நாள் காலை நித்திய புஷ்கரணியில் நீராடி அஸ்வத்த நாராயணரை தொழுது பக்தர் ஒருவர் அழைத்திருந்ததனால் ஸ்ரீமுஷ்ணம் வீதிகளை கடந்து வராக பகவானின் ஆலயத்திற்கு மேற்கே சென்று கொண்டிருந்தார். அப்போது ஓரிடத்தில் சற்று தூரத்தில் ஒரு அம்மையார் தயங்கி தயங்கி தள்ளாடி தள்ளாடி அடியெடுத்து வைத்து வருவதைப் போல் இருந்தது. ஸ்ரீ மத்வரும் சீடர்களும் முன்னே செல்ல செல்ல அந்த அம்மையார் கர்ப்பவதி என்பதும் நடக்கக்கூட முடியாத நிலையில் இருப்பதும் புலப்பட்டது. ஸ்ரீ மத்வர் அருகில் சென்றதும் அந்த கர்ப்பவதி முடிந்தபடிக்கு நமஸ்கரித்து நின்று, சுவாமி, என் பெயர் காந்திமதி. இந்த இக்கட்டான நேரத்தில் உதவிக்கு இருந்த என் கணவரும் வெளியூர் சென்றிருக்கிறார். நீருக்காக நான் வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. சாதாரணமாக இருந்தால் இதெல்லாம் ஒரு தூரமே இல்லைதான். இப்போது என்ன செய்வதென்றே புரியவில்லை என்று பேச முடியாமல் பேசினார். சுவாமிகளிடம் மந்திராட்சதை பெற்றுக்கொள்ளம்மா, எல்லாம் சரியாகிவிடும் என்றார் ஒரு சிஷ்யர். அதில் எனக்கு சந்தேகமில்லை. இப்போது உடனடியாக எனக்கு ஒரு நீர்நிலை வேண்டும். சுவாமிகள் நினைத்தால் முடியும், சுவாமிகளால் முடியும் என்று காந்திமதி ஸ்ரீ மத்வரை நோக்கினார். ஸ்ரீ மத்வருக்குள் தனது ஆஞ்சநேய அவதாரம் விஸ்வரூபம் எடுத்தது. முடியும் முடியும் என்று சொன்னால் ஸ்ரீ ஹனுமர் உடனே அதை முடித்து தருவார் அல்லவா? அவ்வாறு ஸ்ரீ மத்வரும் தனது வாயு தண்டத்தை எடுத்தார். க்ஷண நேரத்தில் தண்டத்தினால் நான்கு பக்கமும் நிலத்தில் அழுந்த கோடு போட்டார். பின்னர் தியானித்தார். என்ன அதிசயம்! அப்படியே அப்படியே ஸ்ரீ மத்வர் கோடு போட்ட இடம் அப்படியே அழுந்து ஆரம்பித்து அங்கே பெரிய பள்ளம் தோன்றியது. அதிலே அந்த பள்ளத்தில் மீண்டும் தண்டத்தை ஊன்றி எடுத்தபோது எங்கெல்லாம் ஊன்றினாரோ அங்கிருந்தெல்லாம் நீர் பீறிட்டு வெளிவந்து பள்ளம் நிறைந்து குளமாகி தண்ட தீர்த்தமாகி தழும்பி நின்றது. அன்று ஸ்ரீ மத்வர் அந்த தண்ட தீர்த்தத்திலே மீண்டும் நீராடி ஸ்ரீ பூவராக சுவாமியை அஸ்வத்த நாராயணரை சேவித்து வழக்கமான பூஜைகளை மேற்கொண்டு தீர்த்த பிரசாதம் முடிந்து தனது பயணத்தை மேற்கொண்டார். இன்றும் அந்த தண்ட தீர்த்தம் வற்றாமல் ஊருக்கு சற்று வெளியே கம்பீரமாக உள்ளது. மாசி மாதம் சுக்லபக்ஷம் நவமி திதி பௌம வாரத்தில் தண்ட தீர்த்தத்தில் நீராடினால், சூரியோதயத்தின் போது நீராடினால் தேவர்கள் கொப்ப புனிதர்களாவர் என்பது ஐதீகம். சாலையோரத்தில் பொதுப்பணித்துறையினரும் தண்ட தீர்த்தம் அருகே ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ ராகவேந்திர சேவா மண்டலியினரும் பெயர் பலகையும் கல்வெட்டும் வைத்திருக்கின்றனர். அவற்றிலே ஸ்ரீ வாயு பகவானின் மூன்றாவது அவதாரமானவரும் மத்வ மத ஸ்தாபகருமான ஸ்ரீ மத்வாச்சாரியர் கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீமுஷ்ண க்ஷேத்ர திக்விஜயத்தின் போது தன் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடிப்பதற்கும் ஒரு கர்ப்பஸ்திரீயின் வேண்டுகோளுக்கிணங்கியும் பொதுமக்களின் குடிநீர் பஞ்சத்தை போக்கவும் தன் வாயு தண்டத்தினால் தண்ட தீர்த்த புனித குலத்தை நிர்மாணித்து அனுகிரகித்தார் என தெல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்றே இன்னொரு தண்ட தீர்த்தம் உடுப்பிக்கருகே ஸ்ரீ மத்வரால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஸ்ரீ மத்வர் குருகுல வாசத்தில் இருக்கையில் உடுப்பியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் உடுப்பி மங்களூர் ரஸ்தாவில் காப்பு எனும் இடத்தில் நிர்மாணித்த தண்ட தீர்த்தம் உள்ளது. ஸ்ரீ வராக பெருமான் நித்திய புஷ்கரணி ஏற்படுத்திய தலத்தில் ஸ்ரீமன் மத்வர் தண்ட தீர்த்தம் ஏற்படுத்தியது அதி விசேஷமானதன்றோ? ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் திக்விஜயம் செய்த இந்த ஸ்ரீமுஷ்ணம் க்ஷேத்திரத்தில் இன்றும் கூட மாத்வர்களுக்கு தனி மரியாதை உண்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மரியாதை மறுக்கப்படுகிறது. அதுவும் சாதாரண ஒரு பக்தருக்கல்ல, மத்வ மத பீடங்கள் ஒன்றில் அமர்ந்திருந்த பீடாதிபதிக்கு. எந்த பீடாதிபதிக்கு மறுக்கப்பட்டது? ஏன் மறுக்கப்பட்டது? அப்படி மறுக்கப்பட்டதால் ஸ்ரீமுஷ்ணத்தில் ஒரு தகித்தெறியும் சம்பவம் நிகழ்கிறது. அதை அடுத்த அத்தியாயத்தில் படியுங்கள். உங்கள் மனத்தில் அது எப்போதும் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கும்.